இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் அபாரமாக விளையாடி கொண்டார் சர்பிரஸ் கான். ஜடேஜா ரன் அவுட் செய்ததால் கேப்டன் ரோஹித் சர்மா கடுப்பாகி தோப்பியை தூக்கி எறிந்து உள்ளார். ராஜ்கட்டில் நடைபெற்று வரும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாகவும் அறிவித்தது. இதில் இந்திய அணி மிகப்பெரிய ஸ்கோரை அடித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற காரணமும், அதற்கு காரணமாக ஆடுகளம் தற்போது ரன் குவிப்புக்கு சாதகமாக இருந்ததாலும் நேரம் ஆக ஆக ஆடுகளம் தெய்வாக மாறி பேட்ஸ்மேனுக்கு கடும் நெருக்கடி கொடுக்கும். இதனால் முதலில் இந்தியா 400 ரன்கள் அடிக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருந்தது. எனினும் இந்திய அணியின் முன்வரிசை வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தார்கள். இன்னும் 4வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ரோஹித் சர்மா மற்றும் ஜடேஜா ஜோடி அபாரமாக விளையாடி 204 ரன்களையும் சேர்த்தது. ரோஹித் சர்மா 131 ரன்களில் வெளியேற ஜடேஜாவுடன் ஜோடி சேர்ந்த அறிமுக வீரர் சர்பிரஸ் கான் அபாரமாக பார்ட்னர்ஷிப் அமைத்து ரன்களை சேர்த்து வந்தார்கள். அதே போல ஜடேஜா சுயநலமாக சதத்தை அடிக்க வேண்டும் என்பதற்காக பொறுமையாக விளையாடினார். ஆனால் சர்பிரஸ் கான் கிடைத்த வாய்ப்பை எல்லாம் சிறப்பாக பயன்படுத்தி பவுண்டரிகளை விளாசி தள்ளினார். 48 பந்துகளில் எல்லாம் மறை சதத்தை கடந்த சர்பிரஸ் கான் அறிமுக போட்டியில் சதமடிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி சதம் அடித்திருந்தால் இந்தியா 500 ரன்களை கூட தொட்டிருக்கும். ஆனால் இதையெல்லாம் ஜடேஜாவின் செயல் தவிடுபொடியாக மாற்றிவிட்டது. ஜடேஜா 99 ரன்கள் இருந்தபோது சதம் அடிப்பதற்காக 1 ரன்னை எடுக்க திணறினார். அப்போது 100வது ரன் எடுக்க ஜடேஜா பாதி தூரம் ஓடி வந்து விட்டார். ஜடேஜா ஓடியதை நம்பி சர்பிரஸ் கானும் பந்து எங்கு செல்கிறது என்று கூட பார்க்காமல் பாதி தூரம் ஓடி வந்து விட்டார். ஆனால் பந்து ஃபீல்டரின் கையில் சென்றதை உணர்ந்த ஜடேஜா அப்படியே நின்று விட்டார். இதனால் சர்பிரஸ் கான் பாதியிலேயே சிக்கி கொண்டு மீண்டும் கிரீஸுக்கு செல்வதற்கு முன்பாக ரன் அவுட் ஆனார். இதனால் ரசிகர்களும் அதிர்ச்சியடைந்தார்கள். இந்த செயலை பார்த்த கேப்டன் ரோஹித் சர்மா தலையில் கை வைத்து கொண்டு தன்னுடைய தோப்பியை கோபமாக தூக்கி எறிந்து சில வார்த்தைகளால் திட்டினார். இதன் பிறகு சர்பிரஸ் கான் மைதானத்திலிருந்து பெவலியன் வந்தபோது இனி எதிரிருக்கும் பேட்ஸ்மேனை நம்பாமல் பந்து ஃபீல்டரின் கையில் செல்கிறதா என்பதை பார்த்து கொண்டு ஓடுங்கள் என்றும் அறிவுரை கூறியுள்ளார்.